Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம வீட்ல வேஸ்ட்னு தூக்கி போடக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ணி 10 ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். அதாவது பிஸ்கட் பாக்ஸ், ஐஸ் குச்சி, பிரைஸ் டேக், அட்டைப்பெட்டி, பேப்பர் கப், சிடி, லிக்விட் பாட்டில், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ணி 10 ஐடியாஸ் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதே டைமிங்கில் செய்யறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்காது. 2-3 நிமிஷத்துக்குள்ளவே ஒரு ஐடியா வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியான ஐடியாஸ் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஒவ்வொரு ஐடியாவை பார்க்கலாம். ஃபஸ்ட், இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம். நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கணும். பாக்ஸ் வந்து ஓப்பனாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கீழே வரையாதீங்க, மேலேயே வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை பின்னாடி மாட்டி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கயிறு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ளூகான் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன அட்டை பீஸ் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஐடியா வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு மேலே நீங்கள் கிஃப்ட் பேப்பரோ இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வாலில் மாட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி நம்ம வாலில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் மூடி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்து ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஆணி யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹோல்ஸ் வந்து சின்னதாகவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஆடாமல் உங்களுக்கு கரெக்டாக ஒரே பிளேஸில் நிற்கும். இப்போ பாருங்கள், ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பி ஏதாவது எடுத்துக்கோங்க, அதை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக நுழைச்சி நம்ம சைடில் வந்து திருகி விட்டுக்கலாம், அதாவது முறுக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பக்கம் நமக்கு செய்யும் போது ஒரு டீலைட் ஹோல்டர் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. அந்த கம்பியோட கலர் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டன் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட வந்து கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன லேஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கவர் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம வாலில் மாட்டி ஒரு சின்ன டீலைட் கேண்டில் வந்து உள்ளே வச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூடியை எவ்வளோ அழகாக மாற்றிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஐடியா. அதை 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஐஸ் குச்சி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பக்கத்து பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஐஸ் குச்சி எந்த நீளத்தில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கப்புறமா மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஐஸ் குச்சி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கீழே இருக்கக்கூடிய ஐஸ் குச்சி வந்து நகர்ந்து போகாமல் கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஐடியா தான், அதுக்காக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து ஐஸ் குச்சி யூஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம். நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி குட்டி குட்டி டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய பொருட்கள் வைக்கிறதுக்கு இதை வந்து கோஸ்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிஸ்கட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் மேலே ஓப்பன் பண்ண பகுதியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் போட்டு வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரெண்டு பகுதியை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 பெருசும் 1 சின்னது அந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே சைஸில் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லைனா இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் டேப் யூஸ் பண்ணி தான் வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு கலர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொன்று வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ப்ளூ, ஒரு லைன் சில்வர், அந்த மாதிரி காம்பினேஷனில் நான் வந்து ஒட்டி முடிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பென்லாம் போட்டு வைக்கக்கூடிய பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லைனா ரிமோட் போட்டு வைக்கக்கூடிய ரிமோட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபிஃப்த் ஐடியாக்கு இந்த மாதிரி காலியான லிக்விட் பாட்டில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். மேலே இருக்கக்கூடிய பகுதியை கவர் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலர் லேஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு சின்ன டால் மாதிரி தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் பிளாக் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இது வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சணல் கயிறு யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லைனா துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கூட இதை வந்து செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து எங்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டு கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணி மேலே வந்து புருவமும் வாய் பகுதியை நான் வரைஞ்சிக்கிறேன். பிளாக் கலர் லேஸ் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லேஸ் லைட்டாக ஒட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லி அது எல்லாமே ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பூ வந்து மேலே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செடி வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடியதை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு டால் மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேப்பர் வெயிட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் வெயிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து மணலோ இல்லை கோலமோ கொட்டி வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய பூ மட்டும் க்ளூ போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக இருக்கும். பேப்பர் வெயிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதுவல்லன்னு நீங்கள் ஷோ கேஸில் வந்து ஒரு டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஐடியாக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் டேக் தான் எடுத்திருக்கேன். இதில் மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வழியாக நம்ம ஒரு சின்ன கயிறு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் சணல் கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர்லேயும் கீழே வந்து கோல்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கலர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஆர்டன் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லைனா ஏதாவது ஆர்கனைசரில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அதில் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி கூட வந்து மாட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை வந்து புக் மார்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது டைரிலாம் எழுதும் போது நமக்கு எந்த பேஜ் இருக்கு அப்படின்னு தெரியாது இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கும் போது கூட நீங்கள் இதை வந்து புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். செவன்த் ஐடியாக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். மேலே வந்து ப்ளூ கலர்லேயும் கீழே வந்து கோல்டன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். பின்னாடி பகுதியும் கவர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பாட்டில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பெருசாக கூட வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் தான், காஃபி கோல்டு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அது ஒரு 2-3 நிமிஷம் போல் தான் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன பெயிண்ட் யூஸ் பண்ணி மேலே வந்து கோலம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சும். இதை வந்து நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லைனா ரிமோட் போட்டு வைக்கக்கூடிய ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எயித் ஐடியாக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தர்மாகோல் எடுத்திருக்கேன். கூடவே டிஷ்யூ பேப்பர் காலியான பிறகு ஒரு ரோல் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் இந்த மாதிரி ரோல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஊதுபத்திக்கு ஒரு ரோல் வரும் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தர்மாகோல் மேலே வந்து ஒட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு ரோல் வந்து அதே மாதிரி ஒட்டிக்கலாம். இதை வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி தான் செய்கிறது, ரொம்ப சிம்பிள், அழகாக இருக்கும், அதே டைமிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் டாட்ஸ் அங்கங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஒரு அழகான மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கீழே விழாது. ஏன்னா அந்த ரோல் வந்து தர்மாகோல் மேலே ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். நைன்த் ஐடியாக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸும் டீ கப்ஸும் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்பகுதியில் ஒட்டிக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு ஐடியா வந்து நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன், சாரி பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் நிறைய நம்ம இயரிங்ஸ் நம்மளுடைய ஜுவல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஐடியா தான், பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்டை பெட்டி எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம், டைலரிங் திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம், அதுவும் இல்லைனா இயரிங்ஸ் இல்லை ஜுவல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து பெயிண்ட்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஐடியாக்காக உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், நீங்கள் இயரிங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
டென்த் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிடி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிடி யூஸ் பண்ணி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், அது வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் லென்த் பெருசாக போகவே நான் அது தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் அதில் செஞ்சு காமிச்சிருப்பேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா வீடியோவை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரீயூஸ் ஐடியாஸ். எல்லாமே சின்ன சின்னதாக அதே டைமிங்கில் டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 ஐடியாஸில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே டைமிங்கில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் டைம் கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.